குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 6ஆம் திகதி, 1ஆம் மாதம், 2021ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 238.37 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 607.90 புள்ளிகள். ஜிசிசி மாநாட்டில் வளைகுடா நாடுகள் 2 ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளனர். வளைகுடா தலைவர்கள் கையெழுத்துள்ளார்கள். இந்த பிரச்சினை தொடர்பாக மத்தியஸ்தம் செய்த குவைத் மற்றும் அமெரிக்காவுக்கு இளவரசர் நன்றிகளை கூறுகின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் 312 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. அவசர சிகிச்சை பிரிவில் 55 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 1,52,027 நபர்கள் ஆகும். குவைத்தில் புதிதாக 3 எண்ணெய் வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விசேட தகவலை விடுத்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. குவைத்தின் 3 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. குவைத்தின் அல் நயம் பகுதியில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் பொருள் சேதங்கள் மட்டும் ஏற்பட்டது. இதேபோல் ருமேதியா பகுதியில் ஒரு குடியிருப்பில் தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டது. இதிலும் பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையாகின. வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பும் தொழிலாளர்களை அவர்களது வீடுகளில் தனிமைப்படுத்த நடவடிக்கை. வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பும் தொழிலாளர்களை அவர்களது வீடுகளில் தனிமைப்படுத்துமாறு ஹோட்டல்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு இலங்கை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தமது ஆலோசனைகளை முன்மொழித்துள்ளார். குவைத்திற்கு வரும் அனைத்து பயணிகளுக்கும் கட்டாயம் வைரஸ் பரிசோதனைகள். கத்தாரின் அமீருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த குவைத்தின் அமீர். ஜிசிசி மாநாட்டில் பங்கு பெற்றின கத்தார் அமீருக்கு குவைத் அமீர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட தடை காரணமாக கத்தார் அமீர் சவுதி அரேபியா திரும்புவதற்கான தடைகள் நீடித்திருந்தது. மீண்டும் 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சவுதி அரேபியா மண்ணில் கால் பதித்திருக்கின்றார் கத்தார் அமீர். அதற்காக குவைத் மன்னர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குவைத்தில் நடமாடும் தடுப்பூசி பிரிவுகள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. ஒட்டுமொத்த வளைகுடா தலைவர்களின் சங்கமம் சவுதி அரேபியா ஜிசிசி உச்சி மாநாடு 41வது ஜிசிசி உச்சி மாநாடு இடம்பெற்றுள்ளது. குவைத்தின் நெடுஞ்சாலையில் இந்திய பெண் இருந்த நிலையில் கண்டுபிடிப்பு. ஹிங் ஃபஹாத் ஹாஸ்வே பகுதியில் இந்திய பெண்ணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குவைத் தீயணைப்பு படையினர் அறிவித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இது பற்றிய அறிக்கை குவைத் தீயணைப்பு படை வெளியிட்டிருக்கின்றது. அந்த பெண் தன்னை ஒரு மரத்தோடு கட்டிக்கொண்டு தற்கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அவரது அடையாளம் மற்றும் சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிய தடவியல் துறை வரவழைக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து கூடுதலாக இந்திய நகரங்களுக்கு விசேட விமானங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய குவைத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.80 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 19.5 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.27 தினார். நன்றி. மீண்டும் இன்னும் குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்.